அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. அர்த்திகல்பிதகல் போயம் பிரத்யர்த்திக ஜெகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். போன வாரம் சித்திரை மாத பலன்கள் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி சுபக்ருது ஆண்டுடைய பலன்கள், ராகு கேது பயிற்சி நடந்துடுத்து, குரு பயிற்சி நடந்துடுத்து, இனிமேல் வந்து உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள், மாற்றங்கள் மட்டுமே வரக்கூடிய அமோகமான ஒரு ஆண்டாக இருக்கட்டும், நல்ல மாற்றங்களாக இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான பகவானுக்கு வைக்கக்கூடிய ஒரு சங்கல்பம் வச்சுக்கலாம். ஏப்ரல் 16ஆம் தேதி நிறையா பேர் நான் சொல்லக்கூடிய அந்த சித்ரா பௌர்ணமியை அன்னைக்கு செய்யக்கூடிய சத்யநாராயண சுவாமியுடைய பூஜை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அது உங்கள் லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் மட்டுமே கொடுக்கட்டும். இந்த வாரம் ஒரு ராசிக்குமான பலன்களை இப்போ பார்க்கலாம். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது பொது பலன்கள். இது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக இருக்கா இல்லையா என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் என்ன டெக்ஸ்ட் பண்ணலாம். பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக நீங்கள் என்ன அணுகலாம். நான் உங்களுக்கு தகுந்த ஆலோசனைகளை கண்டிப்பாக வழங்குவேன். மேஷராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும். லைஃப்பில் சந்தோஷம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கான அர்த்தம் இந்த வாரத்துலேருந்து நீங்கள் பார்ப்பீங்க. போன வாரத்துலேருந்து கிட்டத்தட்ட பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் இந்த வாரம் வந்து ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள், சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், நண்பர்கள், உறவினர்கள், மூத்த சகோதரன் சகோதரிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேருடைய கான்டாக்ட் கிடைக்கும். நண்பர்கள் மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், சுபகாரியங்கள் போயிட்டு வருவீங்க. மனசு மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. சந்தோஷத்தின் உச்ச கட்டத்தில் இருக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. இந்த சந்திராஷ்டமத்துடைய வலிமை அப்படிங்கிறது 18ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்து ஒரு 2 நாள் கொஞ்சம் லைட்டாக உங்களை வந்து டச் பண்ணி பார்க்கும். ஆனால் எதற்கும் துணிந்தவர் அப்படிங்கிறது தான் மேஷராசியோடைய குணம். பெரிய அளவுக்கு பாதிக்காமல் இருந்தாலும் லக்ஷ்மி நரசிம்மசுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கு தேவை. அதனால் வஜ்ரணகாய வித்மகே தீக்ஷணக திருஷ்டாய திமகி தன்னோ நாரசிம்ஹ பிரச்சோதயாட் அப்படிங்கக்கூடிய அந்த மூல மந்திரம், காயத்ரி மந்திரத்தை, நரசிம்ம காயத்ரியை நீங்கள் ஜபிக்கும் பொழுது, நரசிம்ம சூக்தத்தை கேட்கும் பொழுது பெரிய அளவுக்கு மேஷராசி நண்பர்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காதுன்னு சொல்லலாம். மற்றபடி ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்குது. இந்த வருஷம் நிறையா பேருக்கு வந்து கடன்கள் தீரும், நல்ல நண்பர்களுடைய கான்டாக்ட் கிடைக்கும், புதிய வேலை வாய்ப்புகள் அமையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், திருவிழா, கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிச்சயார்த்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி நிறையா கல்யாணம் சார்ந்த விஷயங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். நிறையா பேர் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் நிச்சயமாக இருக்கும்னு சொல்லலாம். மெயினாக பெண்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஆண்களுக்கு பதவி உயர்வுகள், பட்டப்படிப்பு சார்ந்த விஷயங்கள் பெருசாக பெருசாக வெற்றி பெறக்கூடிய அம்சங்கள் பிறக்கிறதுன்னு சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நண்பர்கள் மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் பெரியவங்க மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் நிச்சயமாக அமையும் சொல்லலாம். அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் வாங்கக்கூடிய, ஆடை அணிகலன்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் நிச்சயமாக உங்களுக்கு பிறக்கிறதுங்கிறது இந்த வாரத்துடைய பெரிய நல்ல விஷயமாக எடுத்துக்கலாம். எல்லா விதத்துலேயும் லாபம் தருது. வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 100% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 75% இருக்கக்கூடிய அபாரமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையட்டும். ரிஷபராசி நண்பர்களுக்கு ரெண்டு விஷயங்கள் சேர்ந்துக்கோன்னு சொல்லலாம். ஒன்று விரயம், பண விரயம், அப்பா அம்மாவுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு, உங்கள் உடல்நிலைகளில் பாதிப்பு, தேவையற்ற மனக்குழப்பங்கள், அதேமாதிரி இரவு நேரத்தில் தூக்கமின்மைங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதிக வட்டிக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவீங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஏதோ ஒரு முக்கியமான மாற்றம், தொழில் மாற்றமோ, வேலை மாற்றமோ, இடமாற்றமோ, ஏதோ ஒரு முக்கியமான மாற்றம் தரக்கூடிய ஒரு வாரமாக இது அமையும். அதே மாதிரி சந்திராஷ்டமத்துடைய எஃபெக்ட்டுங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது. அதனால் நீங்கள் மெயினாக பஞ்சமுக்கி ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணும் பொழுது அதெல்லாம் உங்களுக்கு மெயினாக நன்மதை கொடுக்கும்னு சொல்லலாம். ஏன்னா பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்கள் அடிவயிறு, உடல்நிலை சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு சில பேருக்கு இடமாற்றம் தரக்கூடியவைகளை ஆண்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம்.
எது பண்ணாலும் குழப்ப நிலைங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எல்லாத்துலேயும் கொஞ்சம் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு ஃபார்முலாவை எடுத்துகிட்டு நீங்கள் போனீங்கனா பெரிய அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இதை மாற்றலாம்னு சொல்லலாம். ஒன்று. ரெண்டாவது, கிருத்திக நட்சத்திரக்காரங்களுக்கு வேறொரு இடத்துக்கு பயணம் பண்ணக்கூடிய ஒரு அம்சம் பிறக்கும். வேறொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுவீங்கன்னு சொல்லலாம். மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு. அதேமாதிரி மிக முக்கியமான விஷயங்களில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வகையில் ரோஹி நட்சத்திரக்காரங்க இருக்கீங்க. ஸோ எல்லா வகையிலும் பார்க்குறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மை மட்டுமே நடக்கக்கூடிய அபாரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்ச 100%-65% இருக்குது. வீட்டுக்கு வெளியேறக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%-50% இருக்கக்கூடிய ஒரு திருப்திகரமான வாரமாக இந்த வாரம் எடுத்துக்கலாம். மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு வாரம் நன்மைகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நடக்குதோ அதே மாதிரி எதிரிகளுடைய தொல்லைகள் அப்படிங்கிறது அதே அளவுக்கு இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க, அவெல்லாம் உங்களுக்கு எதிரியாக வந்து நிற்பான். ஒரு வேலையில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை செய்ய விடாமல் தடுக்கறதுக்குன்னு பல பேர் உருவெடுத்திருப்பாங்க. ஏன்னா நீங்கள் செஞ்சுட்டா நீங்கள் பேர் வாங்கிடுவீங்கள, மற்றவங்க வாங்க முடியாது, அந்த மாதிரி ஒரு தொல்லை. ஆர் ஒரு முக்கியமான வேலையை மற்றவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்து நீங்களே பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஓவர் லோடு, ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, பயங்கரமான லோடு எடுக்கக்கூடிய ஒரு அம்சங்கள் இருக்குன்னு சொன்னால். ஆனாலும் மிதுன ராசி நண்பர்களுக்கு வேலையில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாரமாக நிச்சயமாக இருக்கும். ரொம்ப நாள் கஷ்டப்பட்டாச்சு, இனிமேல் கஷ்டப்படுறக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ராஜா. நான் பண்ணுறது தான், வேணா எடுத்துக்கோ இல்லைன்னா போ அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமையில நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சுருங்க. நிறைய விஷயங்கள் வந்து மனசில் அபாரமான தன்னம்பிக்கை, அதே மாதிரி எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் உடனடியாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல், வேலை ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு கடன் கிடைக்கும், உதவித்தொகைகள் கிடைக்கும், பிஸ்னஸ் லோன் அமையும். வீட்டில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மெயினாக மாமியாருடைய உடல்நிலைகளில் கவனம் தேவை அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக ஒரு விஷயம் பார்த்துக்கணும் இந்த வாரம். மற்றபடி ரொம்ப ஒரு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. மாணவ மாணவிகளுக்கு போட்டித் தேர்வுகள்லாம் ஜுஜுபி அப்படின்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக எழுதி சூப்பராக கலக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இருக்கிறது. பெண்களுக்கு உங்களுடைய கெத்துனா என்ன அப்படின்னு காட்டக்கூடிய அமோகமான ஒரு வாரம். உங்களை பார்த்து பல பேர் நஞ்சு நடுங்குவாங்க, அந்தளவுக்கு வந்து உங்களுடைய கெத்தை காட்டுவீங்க. அதே மாதிரி யார் கெத்தை காட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட திறமை இருக்குன்னா தான் அந்த கெத்தை காட்டுவான், அது உங்ககிட்ட இந்த வாரம் நிச்சயமாக இருக்கும். அதனால் எந்த விதமான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தேவை கிடையாது. இறங்குனீங்களா பெரிய அளவுக்கு ஜெயிச்சிங்களான்னு இருக்கணும். பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் மாத்திரமே நடைபெறக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும்னு சொல்லலாம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சில பேருக்கு ஒரு இடத்த வித்துட்டு இன்னொரு பெரிய இடம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கும்னு சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். நிறைய புது வேலைகள், புது கான்ட்ராக்ட் அமையக்கூடிய வாய்ப்புகள் வந்து புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கப்படும். ஸோ எல்லாவற்றிலையும் பார்க்கும்பொழுது ரொம்ப தூள் கிளப்பக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி ஹயக்ரீவ சுவாமியின் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ஸோ வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சு 100%-65% இருக்குது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%-70% இருக்கக்கூடிய ரொம்பவுமே திருப்திகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கட்டும். கடகராசி நண்பர்களுக்கு மெயினாக புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் தேவையில்லாத சண்டைகள் சச்சரவுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருக்கணும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்தில் அந்யோன்யம், உறவினர்களால் கன்ஃபியூஷன், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆர் ஒரு முக்கியமான விஷயம் உபகரணங்களில் பழுது நீக்கக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு அம்சம் இந்த வாரம் இருக்குதுன்னு சொல்லலாம். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக ஐல்ய நட்சத்திரக்காரங்களும் இருக்கீங்க. முக்கியமான டாக்குமெண்ட்டு இதிலெல்லாம் ஒரு குழப்பம் வரும். மெயினாக யாருக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக பாதிப்பு இருக்குதுன்னு சொன்னால் மாணவ மாணவிகள், இவங்க எல்லோருக்கும் ஒரு விதமான கன்ஃபியூஷன், ஒரு விதமான தயக்கம், எல்லாத்துலேயுமே தடைகள் வர மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் இது எதுவுமே பெரிய அளவுக்கு லாங் டைம் கிடையாது, எல்லாமே ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு ஈசல் பூச்சி பார்த்திங்கன்னா ஈசல் பூச்சியால் ரொம்ப நாள் வாழ முடியாது, திடீர்னு வரும், மழை வரும்போது வரும், அந்த மழை வரும்போது மழை வந்து முடிஞ்ச உடனே ஈசல் பூச்சியோட வாழ்க்கை முடிஞ்சது கணக்கு. அதே மாதிரி தான் கடகராசிக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே ஒரு டெம்பரவரி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் குடும்பத்தை வழி நடத்திட்டு போகிறீங்களோ அது உங்களுடைய குழந்தைகளை பெரிய அளவுக்கு நம்பிக்கையை ஊட்டும். அதேமாதிரி உங்கள் குழந்தைகளுடைய லைஃப்பை பெரிய அளவுக்கு புண்ணிய பிராப்தம் ஏற்படும்னு சொல்லலாம். பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அமோகமான வாரமாக இது மாறட்டும். மெயினாக பெண்கள் ஆகட்டும், ஆண்கள் ஆகட்டும்,
விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். தேவையில்லாத மனக்குழப்பங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு வாரமாக இருந்தாலும் கவனம் அப்படிங்கிறது தேவை. தொழிலில் கான்சென்ட்ரேட் பண்ணால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. உடம்பு சூடு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு உஷ்ண ஜுரம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்லேருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம். தன்வந்திரி சுவாமிகளுடைய வழிபாடு இந்த வாரம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கும். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 100%-க்கு 55% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%-க்கு 60% இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே கருதப்படுகிறது. சிம்மராசி நண்பர்களுக்கு வேலையில் அதிகமான கான்சன்ட்ரேஷன் வேணுங்க. ஏன்னா இந்த வேலையில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத தன்மை ஒன்று ஏற்படும். ஏன்னா எப்படி சொல்லலான்னா, ஒரு சிபாரிசு மற்றவங்க மூலமா ஒரு வேலையை காரியத்தை சாதிக்கிறது, எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கிறது, நிறையா பேர் வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஆசை காட்டுவாங்க. உங்களுக்கு பெரிய ஒரு வேலை நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் இவ்வளோ ரூபா கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்த 1 வருஷத்துக்கு நடக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னமோ சாதிக்க போகிறோம், ஏதோ பெருசாக நம்ம வந்து உங்களுக்கு பெருசாக கொடுக்க போகிறோங்கிற மாதிரி பிம்பத்தை உருவாக்குவாங்க. அதேமாதிரி வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைகள் அடுத்த 1 வருஷத்துக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வேலை தொழில் அந்தஸ்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனம் தேவைன்னு சொல்லலாம். ஆனால் வீட்டில் நிறைய சுபகாரியம் நடக்கும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நிறைய பேரோட லைஃப்பில் வந்து ஒரு குழந்தை பிறக்கலாம், காது குத்து நடக்கலாம், நிச்சயார்த்தம் நடக்கலாம், மன ஒற்றுமை அதிகரிக்கும். 2வது குழந்தைக்கு பிராப்தம் ஏற்படக்கூடிய அமோகமான ஸ்தானங்கள் இருக்குது. அதேமாதிரி நிறைய பேருக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயண தடைகள் எல்லாமே நிவர்த்தியாகி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் நிச்சயமாக இருக்கும்னு சொல்லலாம். எல்லா விதத்திலுமே லாபம் இருக்கிறது. ஆனால் ஒரு சில விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது தேவைன்னு பார்த்துக்கணும். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, அசால்ட்டாக கேர்லெஸ்ஸாக விடக்கூடாது. எல்லாத்தையும் பக்கத்துலேருந்து பார்க்கணும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணும், கான்சன்ட்ரேஷன் அதிகமாக மிஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தெய்வ நம்பிக்கை, தெய்வீகம் சார்ந்த விஷயங்கள், கோவில் கும்பாபிஷேகங்கள், அதே மாதிரி தெய்வ காரியங்கள், முன்னோர்கள் வழிபாடு, அதே மாதிரி உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றக்கூடிய அமோகமான பாக்கியம் உங்களுக்கு இந்த வாரம் உண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா சிம்மராசியில் பிறந்திருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய ட்ராவல் இருக்கும், பணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் லேட்டாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மன ஒற்றுமை அதிகரிக்கும். நிறைய பேருக்கு ஆடை ஆபரணங்கள் அணிகரன்கள் சேர்க்கை, சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்கு அதிகமாக சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உத்திரம் நட்சத்திரக்காரங்கள் இருக்கான்னு சொல்லலாம். பொதுவாகவே சிம்மராசி நண்பர்கள் இந்த வாரம் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக சங்கர நாராயண சுவாமியின் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றி ஏற்றும். ஸோ வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கறச்சு 100%-க்கு 90% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம்னு பார்த்துடலாம் 100%-க்கு 65% இருக்கக்கூடிய ஒரு திருப்திகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும்னு சொல்லலாம். கன்னிராசி நண்பர்களுக்கு, கன்னிராசி நண்பர்கள் மெயினாக சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்களில் போகும்போது கவனம் 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 அப்படின்னு சொல்லலாம். உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், அதே மாதிரி வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைகளில் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனக்குழப்பம், மனக்லேஷம், தேவையில்லாத பிரச்சனைகள், அகௌரவப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதி கவனமாக இருக்கணும். கன்னிராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே இந்த வாரம் ஆக்சுவலாக சரியாக இல்லைன்னு சொல்லலாம். ஒன்று, தேவையில்லாத பிரச்சனைகள், சண்டைகள், வாக்குவாதங்கள், சிக்கல்கள், அகௌரவப்படுறது, தப்பான இடத்துல போய் நிற்கிறது, அதை வச்சு நம்மளை வந்து ரொம்ப பிளேம் கேம் ஆடுவாங்கன்னு சொல்லலாம். ஸ்கேப் கோட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்க பண்ணுற தப்புக்கு நம்ம தான் அது காரணங்கிற மாதிரி குற்றம் சொல்லக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. நிறையா பேருடைய லைஃப்பில் புது விஷயங்கள் பார்க்குறோன்னு சொல்லி பேராசைப்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத எந்த சிக்கல்களையும் போகக்கூடாது. அடிவயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இதெல்லாம் வரக்கூடிய வாரமாக இருக்கிறது. கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் எல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. ரொம்ப கவனமாக இருக்கணும். கலியுக காமதேனும் கல்பவிருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் மடத்துக்கு சென்று சாஷ்டாங்கமாக வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு பெரிய அளவுக்கு லாபமும் கிடைக்கும். இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. மற்றபடி ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருந்தாலும் அதி கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாகவே கருதப்படுகிறது. வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்த்தா 100%-க்கு 50% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம்ங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல, 100%-க்கு 65% இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே கருதப்படுகிறது. துலாம் ராசி நண்பர்களுக்கு அருமையான வாரம்,
ஏன்னா லைஃப்பில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்காது. அந்தளவுக்கு பிரம்மாண்டமான ஒற்றுமை இருக்கும். இரண்டாம் குழந்தைக்கான பிரம்மாண்டமான அம்சங்கள் இருக்கும். நண்பர்கள் மூலமா நிறைய நட்புகள் அப்படிங்கிறது வளரும். இட் இல் ஜஸ்ட் ஸ்க்ரோல் லைக் எனி திங். அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி முக்கிய தொழில் ஒன்று, புது தொழில் ஒன்று அமையக்கூடிய வாய்ப்புகள். உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. நெகட்டிவான விஷயங்களே நடக்காது. அந்தளவுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். நிறைய பேருடைய லைஃப்பில் குழந்தை பாப்தம், காதல் கைகூடுவது, கல்யாணம் சார்ந்த விஷயங்கள், காது குத்து சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய அமோகமான பிராப்தம் சொல்லலாம். பொருளாதாரத்துலேயும் பயங்கர மேன்மை உண்டு. பயங்கரமாக உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இன்னால் வரைக்கும் பேசவே மாட்டான், அவன்லாம் வந்து உங்களை கூப்பிட்டு பேசி கௌரவப்படுத்தி உங்கள் மாலெல்லாம் போடுவான். அந்த மாலை போடுற அளவுக்கு உங்களுக்கு கௌரவம் கொடுப்பாங்கன்னு சொல்ல வரேன். அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் சொல்லலாம். மிக முக்கியமாக சொல்லலாம், சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு உறவுகள் இருக்கும். அதன் ரீதியாக நீங்கள் முக்கியமான டிசிஷன்ஸ்லாம் எடுக்கலாம். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதத்துலையுமே ஏற்றம் தரக்கூடிய பயங்கரமான ஒரு வேல்யூவஸ்ட் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு கௌரவப்படுவீங்க. திடீர் பண வரவுகள் ஏராளமாக இருக்கும். நிறைய நட்பு வட்டாரங்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு வாரமாக விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கப்படுது. ஸோ துலா ராமச்சந்திரர்களுக்கு எல்லா வர்க்கத்தினருக்குமே சூப்பராக இருக்குது. இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லைன்னுலாம் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. நிறைய பேருக்கு பெரிய மனுஷாலுடைய கான்டாக்ட் கிடைக்கும், புதிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். எல்லா விதத்துலையுமே லாபம் முன்னேற்றம் மட்டுமே நடக்கக்கூடிய அபாரமான ஒரு வாரமாக இந்த வாரம் துலாம் ராசி நண்பர்களுக்கு இருக்கப்படுது. வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்த்தோம்னா 100%-80% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%-65% இருக்கக்கூடிய மகா யோகம் இந்த ஒரு வாரம் உங்களுக்கு இருக்கிறதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி நாரசிம்ம சுவாமியின் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். பிரச்சிக ராசி நண்பர்களுக்கு, மெயினாக அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் கிரியேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மற்றவங்களை வீழ்த்தி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு பாக்கியம். நிறைய நாள் வாடகை வரல சார், லீஸு கொடுத்துருக்கோம் ஆனால் பணமே வரல சார், பெரும் பணத்தை எதிர்பார்த்துட்ருக்கோம் சார், ஒரு கேஸ் நடந்துகிட்ருக்கு அதுக்கு பஞ்சாயத்து முடிய மாட்டேங்கிறது சார் அப்படின்னு சொன்னலாம். அதற்கான அம்சங்கள் எல்லாமே முடியும் இந்த ஒரு வாரம் மெயினாக விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே ஒரு போட்டி பொறாமை குணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாரம்னு சொல்லலாம். ஸோ பொதுவாகவே விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ரெண்டு விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். வீடு, வண்டி, வாசல், சொத்துக்கள், உங்கள் சக்திக்கு ஏற்ப ஒரு நல்ல ஒரு பொருள் வாங்கக்கூடிய அம்சம். அதே மாதிரி நிச்சயமாக கடன் வாங்குவீங்க. நிறையா பேருக்கு நோய்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நோய் அப்படின்னா ஏதோ பெருசாக வந்துடும்லாம் எடுத்துக்க வேண்டாம். பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் கொஞ்சம் இந்த திரிமூர்த்திகள் இருக்கே, அந்த திரிமூர்த்திகள் லைட்டாக வந்து உங்களை டச் பண்ணிட்டு போகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுங்கிற பார்த்துக்கணும். அப்பா கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பெற்றோர்களை முடிஞ்சளவுக்கு அனுசரித்து போகிறது உங்களுக்கு நன்மை தரும்னு சொல்லலாம். பணம், பொருளாதார ஏற்றங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ வீட்டில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நன்மை கொடுக்கும். மாணவ மாணவிகளுக்கு போட்டித் தேர்வுகளில் அதிரடியான வெற்றியை கொடுக்கக்கூடிய அமோகமான வாரம்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய விஷயங்களில் ஏற்றம் இருந்தாலும் உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரமாக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே இருக்கிறது. ஸோ வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கும்பொழுது 100%-70% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%-60% இருக்கக்கூடிய ஒரு திருப்திகரமான வாரம் சொல்லலாம். விருச்சிக ராசி நண்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக கல்யாண வெங்கட்ரமண சுவாமியின் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தரும். தனுசு ராசி நண்பர்களுக்கு, பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் மூலமா பெரிய நல்ல விஷயம் நடக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு குழந்தை பிராப்தம், திடீர்னு ஒரு பெரிய கிஃப்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிறக்கும். ஸோ பொதுவாகவே தனுசு ராசி நண்பர்களுக்கு குழந்தை பிராப்தம், கடன் தீருதல், மன அமைதி பிறப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெறும் சொல்லலாம். திடீர் ஏற்றங்கள் ஏராளமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், இடமாற்றம், தொழில் மாற்றம், ஒரு டிராவல் இதெல்லாம் இருக்கும். இளைய சகோதரன் சகோதரி மூலமா ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கலாம். ஒரு சில பேருக்கு அந்தந்த பக்குவப்படுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிமேல் இது இப்படி தான், இது நம்ம தான் பார்த்து இது எப்படி எடுத்துன்னு போகணுமோ அந்த மாதிரி எடுத்துன்னு போகணும்னு டிசைட் பண்ணக்கூடிய ஒரு அம்சங்கள்லாம் பிறக்கிறதுன்னு சொல்லலாம். எல்லாவற்றிலுமே நல்ல ஒரு கை தேர்ந்த ஆளாக மாறக்கூடிய ஒரு நபராக தனுசு ராசி நண்பர்கள் பொதுவாகவே இருக்க போகிறீங்க. மன அமைதி இருக்கும். காதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். காதல் கல்யாணம் நடக்கும், குழந்தை பிராப்தம் ஏற்படும்.
மனசில் ஒரு கிளாரிட்டின்னு இருக்கணும். அந்த நுணுக்கங்கள் நன்னா புரியக்கூடிய பாக்கியம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஸோ எல்லா விதத்திலுமே லாபம், சந்திரனுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறது. பண தேவைகள் பூர்த்தியாகும், நல்லா தூங்குவீங்க, சந்தோஷமான விஷயங்கள் ஏராளமாக இருக்கும், அமைதி இருக்கும்னு சொல்லலாம். எல்லா விதத்திலையும் லாபம் கொடுக்கக்கூடிய வகையில் தனுசு ராசி நண்பர்கள் இருக்கிறது. வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கும்பொழுது 100%-60% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார நட்சம் 100%-70% இருக்கக்கூடிய ஒரு திருப்திகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக குருவாயூர் கிருஷ்ணன் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். மகர ராசி நண்பர்களுக்கு வீடு, வண்டி, வாசல், சொத்துக்கள், அரசாங்க உத்தியோகம் பிராப்தம், அரசியல்வாதிகளுக்கு வெற்றி, அம்மா மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கிறது. ஒரு இடத்தை விற்றுட்டு புது இடத்தை வாங்கிறது, வீட்டுக்கு நிறையா உபகரணங்களை வாங்கி போடுறது, நன்மைகள் ஏராளமாக நடக்கும் சொல்லலாம். அதாவது பொருளாதாரத்தில் ஃப்ளைட் ஏறுற மாதிரி இந்த ராக்கெட் விடுற மாதிரி சொல்ல நேரும் நல்ல பொருளாதார வளர்ச்சி. சுய தொழில் யோகம், விவசாயிகளுக்கு பயங்கர யோகமான காலகட்டங்கள். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வியாபாரிகள், ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுக்கெல்லாம் ரொம்ப ஜோரான காலகட்டம்னு சொல்லலாம். இனிமேல் வந்து லேண்டு, விவசாயம் துறை இதிலெல்லாம் பயங்கரமான புரட்சி நடக்க போகிறதுன்னு சொல்லலாம். கட 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 கடன் ரேட்லாம் அப்படியே ஸ்கை ராக்கெட் ஆகும், ஒன்றும் கையிலே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்குலாம் யோகமான காலகட்டங்கள். ஆசிரியர் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா முன்னேற்றம். நிறையா பேருக்கு வந்து ப்ரைவேட் அந்த டெம்பரவரியாக இருக்கக்கூடியவங்களுக்குலாம் இனிமேல் பர்மனெண்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஆர்டர் வரும். அந்தளவுக்கு ஜோராக இருக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. எல்லோருக்கும் நல்லாயிருக்கு. மெயினாக வீட்டில் பெரியவங்க இருந்தாங்களா அவங்க உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். மற்றபடி ரொம்ப ஜோராக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. மகர ராசி நண்பர்களில் திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உபகரணங்களை வாங்கி போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கும் கனமான பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், புதிய இடம் வாங்குதல், பிளாட் வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெறும். ஸோ எல்லா விதத்துலையுமே ஏற்றம் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். ஸோ வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 100%-70% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%-75% இருக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக காமாட்சி அம்மன் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். கும்பராசி நண்பர்களுக்கு அபிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, நல்ல விஷயங்களுக்காக அட்வான்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. இளைய சகோதரன் சகோதரிகள் மூலமா ஒரு சில நல்ல விஷயங்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம். இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, கால் லெட்டர் வர்றது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், இடமாற்றம், ஒரு டிராவல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கக்கூடாது. ஸோ பொதுவாகவே கும்பராசி நண்பர்களுக்கு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக போங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா உடன்படிக்கைங்கிறது கண்டிப்பாக நடக்கும், நண்பர்கள் மூலமாக நல்லது கிடைக்கும், ஃபோனில் கேட்டாவே உதவிகள் கிடைக்கும், நிறைய நல்ல ஃபோன்ஸ் வரும், உங்களை முக்கியத்துவப்படுத்தக்கூடிய நல்ல விஷயங்கள் ஏராளமாக நடக்கும். ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும், ஒரு பிரயாணம் இருக்கும், அந்த பிரயாணங்கள்லாம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். ஆன்லைன் மூலியமாக நீங்கள் செய்யக்கூடிய எந்த விதமான வர்த்தகங்களாக இருந்தாலும் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு யோகம்னு சொல்லலாம். மனசு நிறைஞ்சிருக்குன்னா 3ஆம் பாவம், 9ஆம் பாவம் அப்படிங்கிறது சமசப்தமமான பாவம், கிவ் அண்ட் டேக் பாலிசி, கம்யூனிகேஷன் இஸ் ஆஸ் இஸ் இஸ் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே எதுக்கு சொல்கிறேன்னா அந்த பாவங்களுக்குரிய விஷயங்கள் வந்து இந்த ஒரு வாரம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறது. அதனால் நல்ல விஷயங்கள் மட்டுமே காதில் படும், நல்ல விஷயங்கள் மட்டுமே நீங்களும் பேசுங்க. திங்க் பாசிட்டிவ், எவ்ரி திங் வில் பி பாசிட்டிவ். ஸோ யோகமான காலகட்டங்களாக இந்த வாரம் நிச்சயமாக இருக்கும்னு சொல்லலாம். திடீர் யோகங்கள் ஏராளமாக வரும், நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே தேடி உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஜோராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கும்பராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறது 100%-80% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%-75% இருக்கக்கூடிய ரொம்பவே திருப்திகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக காமதேனு வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தரும். மீனராசி நண்பர்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம் மாதிரி விஷயங்கள் நடக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டது ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கால் பாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மீனராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே சுப விரயங்கள் நடக்கும்,
ஒரு சில இடங்களில் செலவு பண்ணி ஒரு விஷயத்தை எடுக்க வேண்டிய நிலமையில் இருக்கும். பண பொருளாதாரம் பிரம்மாண்டமாக இருக்கும். குடும்பம் குடும்பம் சார்ந்த எண்ண ஓட்டங்கள் ஓடும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு பதார்த்தங்களை நல்லா டெஸ்ட் பண்ணி நல்லதா கெட்டதான்னு பார்த்து சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா மருத்துவமனைக்கு தண்டம் தெரிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். ஏதோ ஒருத்தில் உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வரும். மற்ற விஷயங்கள் எல்லாமே ரகசியங்களாக இருக்க வரைக்கும் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். மற்றபடி ரொம்ப ஜோராக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குன்னு சொல்லலாம். மறைமுக வெற்றி அதிகமாக நடக்கும். இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும். வெளிநாடு போய் செட்டில் ஆகக்கூடிய பாக்கியங்கள் பிறக்கும். அங்கே பிஆர் வாங்கி செட்டில் ஆகக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும். அதிக வட்டிக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருப்பீங்க. நல்ல விஷயத்துக்காக வாங்குவீங்க, பெரிய அளவுக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கும். ஸோ எல்லா விதத்துலையுமே மீனராசி நண்பர்களுக்கு ரொம்பவுமே திருப்திகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது. வீட்டுக்குள்ள சந்தோஷம் பார்த்தோன்னா 100%-80% இருக்குது. பொருளாதார ஏற்றம் 100%-65% இருக்கக்கூடிய வெரி நைஸ் வாரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக குருமார்கள் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தரும். எல்லா ராசி நண்பர்களுக்குமே இந்த வாரம் நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே பிரம்மாண்டமாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களாணி பவன் த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.